வருஷம் ஃபெமினா வழங்கின இந்த விருதுகளுடைய படங்கள்லாம் வந்து பேப்பரில் பார்த்தப்போ புதுசாக இருக்கே இந்த கான்செப்ட்டு. பெத்தவங்க கையால் வந்து நம்ம நிறைய சாப்பாடு சாப்பிட்ருப்போம், என்னென்னமோ நம்மளை தட்டி கொடுத்துருப்பாங்க, தூங்க வச்சுருப்பாங்க, கண்ணீர்லாம் தொடச்சி விட்ருப்பாங்க, எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. எங்கேயாவது யாராவது கேட்டாங்கன்னா கூட இப்போ விருது வாங்கும்போது தான் நம்ம வந்து அம்மா அப்பாவுக்கு நன்றி அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்கும். அந்த ஒரு மோமெண்ட் அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னுட்டு அந்த ஃபோட்டோஸ் பார்த்தோன்னே தோணுச்சு. திவ்யதர்ஷினி அந்த விருது வாங்கியிருந்தாங்க, சரத்குமார் சார் அண்ட் அவங்க டாட்டர் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்திருக்கும் அந்த மோமெண்ட் அப்படின்னுட்டு ப்ராமிஸாக யோசிச்சு பார்த்தேன். ஆனால் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் எனக்கு இன்னைக்கு இந்த மேடையில் கிடைக்கும் அப்படின்னு நினச்சே பார்க்கல. நவ் ஐ எம் ஏபிள் டு ஃபீல் இட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபெமினா ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இன்னைக்கு இந்த ஈவினிங்கில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்தது. ஸோ ஏன்னா எல்லா இடத்துலையுமே வந்து ஃபஸ்ட்டு இன்டர்வியூஸ்லலாம் வந்து பேசுகிறப்போ அம்மா அம்மா அம்மான்னு நிறைய சொல்லுவேன். ஸோ இங்கே வந்து யாரை நீங்கள் கௌரவப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க, அம்மாவா அப்பாவா அப்படின்னோடனே ஏன் ரெண்டு பேருமே மேடைக்காக தான் நல்லாயிருக்குமே, சரி அப்பாவை கூப்பிடுவோம். ஏன்னா வெங்கட் இல்லாமல் இந்த தீபா இல்லை. என்னை நல்லா தெரிஞ்சவங்க என்னை பரிச்சயமானவங்க ரோட்லலாம் நம்மளை பார்க்குறச்ச யாருமே தீபா இல்லை அப்படின்னு கேட்கவே மாட்டாங்க. தீபா வெங்கட் தானே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பிகாஸ் ஐ ஹவ் நோன் ஓன்லி ஆஸ் தீபா வெங்கட், நோபடி கால்ஸ் மீ தீபா அட் ஆல். ஈவன் ஆஃப்டர் மேரேஜ் ஐ ஹவ் ரீடெயின் மை மெய்டன் நேம் தேங்க்ஸ் டு மை ஹஸ்பண்ட். ஹீஸ் காட் நோ குவாம்ஸ் அபவுட் இட். ஹீஸ் வெரி வெரி சப்போர்ட்டிவ். ஐ ஹவ் அ வண்டர்ஃபுல் ஃபேமிலி. இன்ஃபேக்ட் இங்கே வந்து ஐஸ்வர்யா மணிமன் ஃபர்ஸ்ட் அவங்க விருது வாங்க, ஐ ஹோப் ஐ காட் தி நேம் ரைட். ஸோ அவங்க வந்து விருது வாங்கும் போது சொன்னாங்க, எவ்ரி லிங்க் இன் த செயின் மேட்டர்ஸ். அந்த மாதிரி மை என்டயர் ஃபேமிலி, இஃப் ஐ ஹேட் அ சான்ஸ் ஐ வுட் பிரிங் எவ்ரிபடி ஆன் ஸ்டேஜ். ஆனால் இங்கே எங்கள் அப்பா என்னால் ஸ்டேஜ் கூட்டிகிட்டு வர முடியல. ஒவ்வொருத்தவங்களும் வரும்போது எங்கள் அப்பாவே நான் கூப்பிடணும், அழகாக வராங்க எங்கள் அப்பா வரல. பிகாஸ் ஹி ஆல்வேஸ் வாண்ட்ஸ் டு பி தேர் ஃபார் மீ, ஆல்வேஸ் ரெடி. தட் இஸ் மிஸ்டர் வெங்கட் ஃபார் யூ. அண்ட் ஹேவிங் செட் தட், ஐ டு நாட் வாண்ட் டு பி லிட்டில் வாட் மை மம் ஹேஸ் டன் அண்ட் இஸ் ஸ்டில் டூயிங் அண்ட் வில் கண்டினியூ டு டூ ஸோ. அண்ட் மை டாட்டர் சேஸ் ஷி வாண்ட்ஸ் டு கீப் அ வெரி ஸ்மால் புட்டு, ரொம்ப சின்னதாக கண்ணுக்கே தெரியல, நல்லா பெருசாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த அடுத்த ஜென்ரேஷன், டாக்டர் சோக்கலிங்க பேசும்போது சொன்னார், அந்த அடுத்த ஜென்ரேஷனுக்கான அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எப்படி தான் தாத்தா பாட்டிக்கு இருக்கோ, நமக்கு எவ்வளோ நாள் ஆச்சுனாலும் அது வரவே வராது. அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அக்கார்டிங் டு எவ்ரி ஜென்ரேஷன் மை மம் அண்ட் மை டேட் தே போத் ஹாவ். அண்ட் ஜஸ்ட் லைக் எவ்ரிபடி செட் தட் வி ஹாவ் டு லீட் பை எக்ஸாம்பிள், ஐ எம் டேக்கிங் இட் ஃப்ரம் தெம். அண்ட் சமையல்லிருந்து நான் நடிக்கிறதா இருக்கட்டும், என்ன விஷயம் நான் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்துமே எல்லாமே வந்து நான் அம்மா கிட்டேருந்து நான் லேர்ன் பண்ணியிருக்கேன். அண்ட் ஷீ இஸ் ஆல்வேஸ் ஆல்வேஸ் பீன் தேர் ஃபார் மீ. என்றைக்குமே வந்து ஐ மீன் ஷீஸ் புட் அப் வித் அ லாட் ஆஃப் திங்ஸ், வி பீன் த்ரூ அ லாட். எல்லாரும் ஐ திங்க் இன்னைக்கு விருது வாங்கின அத்தனை பேருக்குமே ஒரு ஒரு ஒற்றுமை இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா பேரண்ட்ஸோடு நமக்கு இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எல்லாமே இருக்கும். அந்த எல்லாமே வந்து இன்னைக்கு விருது வாங்கினவங்க அத்தனை பேர் லைஃப்லையுமே நடந்திருக்கு. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு விருது வாங்கினவங்க அத்தனை பேருக்கும், அவங்களுடைய பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய பெஸ்ட் விஷஸ் நான் இந்த டைமில் சொல்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் ஃபார் திஸ் சான்ஸ் ஃபெமினா. ஐ ஆம் வெரி ஹாப்பி டு பி ஷேரிங் த ஸ்டேஜ் வித் மை மாம், மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆல் த டைம். ஷீஸ் பீன் தேர் ஃபார் மீ அண்ட் ஷி வில் கண்டினியூ டு பி தேர் வித் மீ. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எஸ், பிஃபோர் ஐ ஃபர்கெட், ஒரு நிகழ்ச்சியை வழங்குற எம்சி நம்ம பார்த்துருக்கோம், அந்த பாடுற ஆர் எம்சி நான் இதுவாக அந்த வரைக்கும் பார்த்ததே கிடையாது. dialogue that you've said for Nayan or Kajal. Yeah, no! You have to talk about the dialogue. That's all. You have to talk about the dialogue. You have to talk about the dialogue. That people know, oh, your father, this is the voice. Your father, this is the heroine voice. That's why you're asking. Yeah, it's obviously for the very gorgeous and the very wonderful Nayanthara. I owe her a lot, actually. Because Chinnathirayla, நிறைய பேருக்கு நம்மளை பற்றி தெரியும்னாலும், இன்றைக்கும் நிறைய பேர் அது தாண்டி நம்ம வந்து வேற ஒரு டப்பிங்க்கு மூவ் ஆயிருக்கோம் அப்படின்னாலுமே,
She gives such meaty roles and lovely performances. And so, she actually prefers Deepa. I know this personally because a lot of people have told me that. That Nayan, when she does a role, depending on how strong the role, she'll be like, idhukku Deepa ve kooptrunga. Yeah, she's a sweetheart, truly in every sense of the word. Avangalukku pesina dialogue da. I've said it in a lot of places, but I still enjoy saying it because the dialogue itself is such. Poda, po. உனக்கு தேன் மொழி கனி மொழின்னு எவ்வளவு வாக்கிய அவர் பெற்றிருச்சிட்டு இருப்பா அவனை தேடி தேடி லவ் பண்ண நல்லா அவன் செட்டே ஆகும் தேங்க்யூ தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் அண்ட் தேங்க்யூ அப்பா தேங்க்யூ அம்மா தேங்க்யூ டு மை ஹஸ்பண்ட் டு மை இன்லாஸ் டு மை டூ லிட்டில் டாட்டர்ஸ் டு எவ்ரிபடி டு மை என்டையர் ஃபேமிலி பிகாஸ் ஆஃப் ஹூம் ஐ எம் ஏபிள் டு ஸ்டாண்ட் ஹியர் அண்ட் டூ வாட் எவர் ஐ எம் டூயிங் Continue to do whatever you're doing because we love it. Thank you. One of the most beautiful voices in the industry. Thank you, thank you, Deepa. Thank you, Ma.